Hi friends, welcome to our channel. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா கீழ உள்ள red color subscribe பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள bell ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல்ல பூரி மசாலா எப்படி வந்து ஈஸியா வீட்லயே டேஸ்டா செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ்லாம் தேவைன்னு சொல்றேன். பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சோண்டி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கேன். அப்புறமா மூணு உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் சீவி எடுத்துக்கோங்க. அப்புறமா கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன், கடுகு உளுத்தம் பருப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பொரிகடலையும் பெருஞ்சீரகமும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. மூணு ஸ்பூன் பொரிகடலைக்கு 1.5 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். இதோடைய கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இதில் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம். அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 சேர்த்துக்கிறேன். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்து வந்து மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1/2 ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துட்டு இதில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. கட்டி இல்லாமல் இது மாதிரி தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம வேக வச்சு வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே மசிச்சு சேர்த்தீங்கன்னா நம்ம அந்த கடலை மாவு அந்த கரைச்சி வச்சதை ஊற்றும் போது வந்து உருளைக்கிழங்கு தெரியாது. அதனால் கட் பண்ணி போட்டு இது மாதிரி வெட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். பொட்டுக்களை அரைச்சி ஊற்றுறதுனால கட்டி ஆயிரும். அதனால் கொஞ்சம் நல்லாவே தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இது 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பூரி மசால் வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.